ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம வீட்டு மருத்துவ சேனல். நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மக்கள் பலரும் பல்வேறு விதமான நோய்களினால் பாதிக்கப்பட்டுட்டு வராங்க. அதில் ஒரு முக்கியமான நோய் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த நோயின் பெயர் வெரிகோஸ் வெயின்ஸ். இதை தமிழில் வெறி சுருள் சிறை நோய்னு சொல்லுவாங்க. வெரிகோஸ் வெயின்னு பெயரை சொன்னதுமே மக்கள் பலரும் இது நரம்பில் ஏற்படக்கூடிய நரம்பு சுருள் நோயின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த நோய் வந்து நரம்புகளை பாதிக்காது. இது முற்றிலும் சிறைன்னு சொல்லக்கூடிய வெயின்ஸ்களை பாதிக்கும் நோய் தான் இந்த வெரிகோஸ் வெயின். வெரிகோஸ் வெயின் பெரும்பாலும் லோயர் லிம்ஸ்களில் தான், அதாவது இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளான தொடை கால்களில் தான் அதிகம் பாதிக்கும். வெரிகோஸ் வெயின் நோயை பற்றிய சரியான விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால மக்கள் பலரும் இதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. சரி, இந்த வீடியோவில் நாம் வெரிகோஸ் வெயின்னா என்ன, ஏன் வருது, இது யாருக்கெல்லாம் வரும், இதனுடைய அறிகுறிகள் என்ன, மற்றும் இதை தவிர்த்து நோயின்றி வாழ்வது எப்படி அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம வீட்டு மருத்துவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். முதல்ல வெரிகோஸ் வெயின் நோய்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். வெரிகோஸ் வெயின் நோயை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடலில் ஆர்ட்ரிஸ் மற்றும் வெயின்ஸ் இதனுடைய வேலைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆர்ட்ரிஸ்னு சொல்லக்கூடிய தமனிகளின் முதன்மையான பணி என்னென்னா, நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய நல்ல ரத்தத்தை உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய வேலையை தான் இந்த தமனிகள் பார்க்குது. மறுபுறத்தில் வெயின்ஸ்னு சொல்லக்கூடிய சிறைகளின் முதன்மையான பணி என்னென்னா, கை கால் முதலிய உடல் பாகங்களில் இருக்கக்கூடிய அசுத்த ரத்தத்தை வெளிப்புறச்சிறை மற்றும் உட்புறச்சிறை, வெளிப்புறச்சிறைனா சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ் மற்றும் உட்புறச்சிறைனா டீப் வெயின்ஸ், இதனுடைய உதவியின் மூலமாக அந்த அசுத்த ரத்தத்தை பெருஞ்சிறைக்கு கொண்டு போய் அங்கேருந்து இதயத்துக்கு அனுப்பக்கூடிய வேலையை தான் இந்த வெயின்ஸ் பார்க்குது. இந்த வெயின்ஸ் வந்து புவியீர்ப்பு விசைக்கு எதிராக, அதாவது அசுத்த ரத்தத்தை கீழிருந்து மேல் நோக்கி கொண்டு செல்லக்கூடிய பணியை வந்து பார்க்குது. இந்த வெயின்களுடைய பணியில் ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் கால்லேருந்து செல்லக்கூடிய அசுத்த ரத்தமானது இதயத்துக்கு செல்லாமல் கால்களில் இருக்கக்கூடிய சிறைகள்லேயே தேங்கி புடைச்சி வீங்கிரும். அதைத்தான் வெரிகோஸ் வெயின்னு சொல்கிறோம். ஆனால் மக்கள் பலரும் இந்த நோயை வந்து நரம்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க. இது முற்றிலும் சிறையில் ஏற்படக்கூடிய வெரிசுருள் சிறை நோய் தான். இந்த நோய் யாருக்கெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த நோயானது யாரெல்லாம் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்காங்களோ அவங்கள தான் பாதிக்கும். குறிப்பாக யாரெல்லாம் சொல்லலாம்னா, ஆசிரியர்களை சொல்லலாம், நடத்துனர்கள், டீ கடையில் வேலை செய்யக்கூடிய டீ மாஸ்டர்ஸ், டிராஃபிக் போலீஸ் மற்றும் துணி கடையில் வேலை செய்கிறவங்களை வந்து அதிகமாக பாதிக்கும். அதுபோக இந்த நோய் வேறு யாரெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா, ரொம்ப நேரம் காலை கீழே தொங்க போட்டுக்கிட்டு கால்களில் அசைவே இல்லாமல் வேலை செய்கிறவங்களை அதிகமாக பாதிக்கும். இந்த நோய் பரம்பரையாகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நோய் வந்து ஆண்களை விட பெண்களையே அதிகமாக பாதிக்குது. குறிப்பாக கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு வந்து இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்றும் இந்த வெரிகோஸ் வெயின் நோயானது வயதான முதியவர்களுக்கு அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. சிலருக்கு பிறக்கும் போதே இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய வால்வு வந்து இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த வெரிசுருள் சிறை நோய் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் மலச்சிக்கல்னால் அவதிப்படுறவங்க, இரத்த அழுத்தத்தினால் அவதிப்படுறவங்க, உடல் பருமன் பிரச்சனையினால் அவதிப்படுறவங்களுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுபோக யாரெல்லாம் ரொம்ப இறுக்கலான உடைகள் அணிகிறாங்களோ அவங்களுக்கும் இந்த வெரிகோஸ் வெயின் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெரிகோஸ் வெயின் நோய் ஏற்பட்டுச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் தென்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் காலில் இருக்கக்கூடிய சிறைகளில் அசுத்த ரத்தம் தேங்கி புடைச்சி காணப்படும். இது பார்க்கறதுக்கு சிலந்தி வலை போல காணப்படும். ஆரம்ப காலகட்டத்தில் எந்த ஒரு வலியும் இருக்காது. தோலின் உட்புறத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களை நம்ம வெளியில் பார்க்கும்போது அது பழுப்பு அல்லது கருப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். பாதங்களில் வலியும் வீக்கமும் அதிகமாக இருக்கும். பின் நாட்களில் அந்த இடங்களில் வந்து அரிப்பு ஏற்படும். அதை தேய்ச்சா அது வந்து புண்ணாக மாறும். வெரிகோஸ் வெயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த புண் வந்து விரைவில் ஆறாது. இதை நாம் சரிவர கண்டுக்காமல் அலட்சியப்படுத்தும் போது தான் காலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் பாதித்து கால்கள் செயலிழக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டாகுது. அடுத்ததாக வெரிகோஸ் வெயின் நோயை தவிர்த்து எப்படி நோயின்றி வாழலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக வெரிகோஸ் நோயினால் அவதிப்பட்டவங்க எந்த சூழ்நிலையினால் அவங்க பாதிக்கப்பட்டவங்களோ அந்த சூழ்நிலையை தவிர்க்கணும். உதாரணமாக இப்போ ஒருத்தங்க வந்து ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை செய்கிறாங்க. எடுத்துக்காட்டால் நடத்துனர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா, அவங்க முடிந்த வரைக்கும் அந்த நடத்துனர் பணியிலேருந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும், இல்லைன்னா வேறு பணிக்கு செல்கிறது தான் நல்லது.
மற்றும் துணி கடையில் வேலை செய்கிறவங்க நீ அதாவது நின்றுக்கிட்டு ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே உட்காராமல் ஒரு ஓய்வு இல்லாமல் அவங்க வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களும் அந்த சூழ்நிலையை தவிர்க்கணும்னா அவங்களும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், இல்லை வேறு பணிக்கு தான் செல்லணும். இந்த மாதிரி சூழ்நிலையை தவிர்ப்பது தான் முதலாவதாக நம்ம சொல்லக்கூடிய முறையாக இருக்குது. அடுத்ததாக காலத்தொங்க போட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருப்பாங்க, எந்த ஒரு அசைவும் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கிடைக்கிற நேரத்துலலாம் அவங்க உட்காரும்போது கால்களை வந்து சமணங்கள் போட்டு இல்லை சுகாசனத்தில் போட்டு உட்காரணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து நல்லா வேலை செய்யும். அப்படி வந்து ரொம்ப நேரம் அவங்க கால்களை கீழே வச்சு தொங்க போட்டு உட்காரும்போது அவங்களுக்கு வந்து வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்ம முடிந்த வரைக்கும் நம்ம உட்காரும்போது நம்ம இருக்கையில் வந்து சமணங்கள் போட்டு உட்காருவது நல்லது. அடுத்ததாக சில யோகாசனங்கள் இருக்குது, அதையும் செய்வது ரொம்பவே நல்லது. சிராசனமாக இருக்கட்டும், மற்றும் வஜ்ராசனம் மற்றும் சுகாசனம், இந்த மாதிரியான ஆசனங்கள் செய்யும்போது வெரிகோஸ் வெயின் நோயை வராமல் ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் அதை தவிர்க்கலாம், வெரிகோஸ் நோய் வராமலும் அதை தவிர்க்கலாம். மற்றும் படுத்துக்கிட்டே சைக்கிளிங் பொசிஷன் செய்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் உணவுகள், அதாவது பழங்களில் வந்து நம்ம வந்து சிட்ரஸ் அதிகமான பழங்களை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. குறிப்பாக திராட்சைகள், ஆரஞ்சு மற்றும் பெரி ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரியான பழங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெரிகோஸ் நோய் வராமல் தவிர்க்கலாம். அதுலேயும் திராட்சை, விதையுள்ள திராட்சை வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இது எல்லாத்துக்கும் மேலே வெரிகோஸ் வெயின் நோய் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் சரி, இல்லை முற்றிய நிலையில் இருந்தாலும் சரி, இல்லை முற்றிய நிலையில் போய் அதை அறுவை சிகிச்சை பண்ணி அந்த அறுவை சிகிச்சையினால் புண்கள் ஏற்பட்டு அது ஆறாமல் வருட கணக்கில் இருந்தாலும் சரி, இதை வந்து நம்ம ஆயுர்வேத முறைப்படி நிச்சயமாக குணப்படுத்தலாம். ஆயுர்வேத முறைப்படிகளில் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது நம்ம மருந்துகள், மாத்திரைகள், சூரணங்கள் இது மூலமாகவும், இல்லை கொஞ்சம் முற்றிய நிலையில் இருக்கும்போது அதை வந்து பற்று போட்டு சரி பண்ணுறது இந்த மாதிரியான ப்ரொசீஜர்கள் மூலமாகவும் நம்ம சரி பண்ணலாம். இல்லை முற்றி அறுவை சிகிச்சையெல்லாம் செஞ்சு அதனால் புண்கள் ஏற்பட்டு அந்த புண்களை சரி செய்கிறதுனாலும் நம்ம ஆயுர்வேதத்தில் வந்து சிறப்பான சிகிச்சை முறைகள் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரி, இந்த வீடியோவில் நாம் வெரிகோஸ் வெயின் நோய்னா என்ன, ஏன் வருது, அதனுடைய அறிகுறிகள் என்ன, மற்றும் இதை தவிர்த்து நோயின்றி வாழ்வது எப்படி அப்படிங்கிறத விரிவாக பார்த்துருப்போம். அடுத்த வீடியோவில் மற்றும் ஒரு நல்ல தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நம்ம வீட்டு மருத்துவர். நன்றி, வணக்கம்.